ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு பத்து தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் ஒரு தாராள மனசு ஒரு அரசன் வந்து வாழ்ந்து வந்தாராம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஒன்ஸ் அப் ஆன் அடைம் தேர் லிவ்டிய ஜெனரஸ் அண்டு கைண்ட் ஹார்ட்டட் கிங் ஒன்ஸ் அப் அ டைம்னா ஒரு காலத்தில் தேர் லிவ் டி ஜெனரஸ் ஜெனரஸ்னா ஒன்று தாராள மனசுடையவர் அண்டு கைண்ட் ஹார்ட்டர் அப்படின்னா கனிவான இதயம் கொண்டவர் அவ்வளோதான் அடுத்த சென்டென்ஸு ஆனால் அரசன் மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் ஒன்பதையும் முறுங்குவதையும் தவிர வேறு எதையும் செய்யாததால் மக்கள் தங்களுடைய அரசனை அரசனிடம் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அரசன் வந்து எப்போவுமே சோம்பேறித்தனமாகவே இருக்கார் போல் அவர் ஒன்று சாப்பிடுவார் இல்லைன்னா தூங்குவார் போல அதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார் போல் அதனால மக்கள் வந்து அவரை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க போல இன்னும் சொன்னப்போனா சுத்தமாக சந்தோஷமே இல்லை அவங்களுடைய அரசனை நினச்சாவே கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அவங்களுக்கு ஸோ அவரை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பட் த பீப்புள் வேர் நாட் ஹாப்பி வித் கிங் அவருடைய அரசன் அவங்களுடைய அரசனை எண்ணி அவங்கள ரொம்ப க கவலைப்படுறாங்க வேர் நாட் ஹாப்பி அப்படின்னா சேடாக இருக்காங்கன்னு அர்த்தம் பிகாஸ் ஏன் அப்படின்னா த கிங் வாஸ் வெரி லெஸி இந்த கிங் எப்படி இருக்காரு ரொம்ப லெஸ்ஸியாக இருக்காரு சோம்பேறியாக இருக்கார் அண்ட் வுட் நாட் டூ எனி திங் அவர் வேறு எதுவுமே செய்ய மாட்டார் அதர் தென் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் சாப்பிட்றதையும் தூங்குறதும் தவிர்த்து வேற எதையுமே செய்ய மாட்டாரான் அடுத்த சென்டென்ஸு அவர் தனது படுக்கையில் நாட்கள் மற்றும் வாரங்கள் மற்றும் மாதங்கள் கழிந்தன ஏதாவது சாப்பிடுவது அல்லது தூங்குவது அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட படுக்கையிலே பல நாட்கள் பல மாதங்கள் பல பல வாரங்கள் பல மாதங்கள் வந்து கழிஞ்சிச்சான் ஆனால் அவர் வந்து சாப்பிட்றதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய மாட்டாராம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹீ ஸ்பெண்ட் டேஸ் அண்ட் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் இன் ஹிஸ் பெட் இர ஈட்டிங் சம்திங் அவர் ஆர் ஸ்லீப்பிங் பெட்டை விட்டு எழுந்திருக்கவே மாட்டாராம் அதுலேயே பல நாட்களாக இருந்தாராம் அப்புறம் பல நா வாரங்களாச்சான் அப்புறம் பல மாதங்களாச்சான் ஒன்று சாப்பிடுவார் இல்லைன்னா தூங்குவார் இதை தான் பண்ணுவாராம் அடுத்த சென்டென்ஸு ராஜா சோம்பேறியாக மாறினார் மக்கள் ராஜாவை பற்றி கவலைப்படத் தொடங்கினர் ராஜா ரொம்ப சோம்பேறி ஆகிட்டார் அவரை நினச்சி மக்கள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இந்த கிங் பிகேமியோ பொட்டேட்டோ கோச் பொட்டேட்டோ கோச் அப்படின்னு என்னென்னா ஒரு மாதிரி லெஸியா இருப்பாங்க இன்னொன்னு இன்னாக்டிவா இருப்பாங்க அவங்கள தான் பொட்டேட்டோ கோச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்பாங்க ஓகேவா இப்ப அந்த கிங்கும் அப்படிதான் இருக்காரு அண்ட் த பீப்புள் ஸ்டார்ட் அட் டு ஒரே அபோட் த கிங் அந்த கிங்கை நினைச்சு கவலைப்படுறாங்களாம் ஒரேனா கவலைப்படுறது ஓகே கிங்கை நினைச்சு மக்கள் வந்து கவலைப்படுறாங்களாம் அடுத்த சென்டென்ஸ் ஒரு நாள் மன்னன் தன் உடலை கால் கூட அசைக்க முடியாது என்பதை உணர்ந்தான் அதாவது என்னென்னா ஒரு நாள் வந்து மன்னனுக்கு ஒரு விஷயம் வந்து உணர்ந்தார் என்ன அப்படின்னா தன்னோட உடலையும் கொஞ்சம் கூட அசைக்க முடியல தன்னோட காலையும் கொஞ்சம் கூட ஆட்டக்கூட முடியல அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் இது அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஒன் டே ஒரு நாள் த கிங் ரியல் உணர்ந்தார் என்ன அப்படின்னா த ஹீ குட் நாட் ஈவன் மூவ் ஹிஸ் பாடி அவரோட உடலை அசைக்கவே முடியலையா அண்டு நாட் ஈவன் ஹிஸ் ஃபுட் அவரோட காலை கூட அசைக்க முடியலையா அடுத்த சென்டென்ஸே அவர் மிகவும் பருமனாக மாறினார் மேலும் அவரது எதிரிகள் அவரை கொழுத்த கொழுத்தராஜா கொழுத்தராஜா பருமையான் பருமையான ராஜா பொறுமையான ராஜா என்று கேலி செஞ்சாங்களாம் இது அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹி பிகேம் வெரி ஃபேட் அவர் ரொம்ப குண்டாயிட்டார் போல ரொம்ப உடல் எடை கூட்டிட்டார் போல் அண்ட் ஹிஸ் எனிமி அவருடைய எனிமிஸ்ல எதிரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேட் ஃபன் ஆஃப் ஹிம் அவரை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க போல் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா எதிரிகள் காலிங் ஹிம் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபேட்டி கிங் ஃபேட்டி கிங் ஃபேட்டி ராஜா கொழுத்த ராஜா பல்கி கிங் பல்கி கிங் பருமையான ராஜா குண்டான குண்டு ராஜா குண்டு ராஜான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூப்பிட்றாங்களாம் அடுத்த சென்டென்ஸு மன்னன் தனது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிபுணர்களை அழைத்து தாராளமான வெகுமதிகளை அளித்து அவரை ஃபிட்டாக வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நாட்டில் உள்ள பல நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து பல பரி இது வெகுமதிகளும் கொடுத்து என்னை எப்படியாவது ஃபிட்டாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் த கிங் வந்து இன்வைட்டட் எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் யஸ் கண்ட்ரி தன்னுடைய நாட்டில் உள்ள எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸை வரவழிச்சு அண்ட் ஆஃபர்ட் தம் அவங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்து ஜெனரஸ் ரிவார்ட்ஸ் டு மேக் ஹிம் ஃபிட் அதாவது தாராளமாக பணம் கொடுத்து அவங்களுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணுறாரு தன்னை எப்படியாவது ஃபிட்டாக வச்சு கொடுங்க ஃபிட்டாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாராம் ஓகே அடுத்த சென்டென்ஸு துரதாஷ்டவசமாக ராஜா தனது ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியையும் பெற யாராலும் உதவ முடியவில்லை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோ அவருடைய ஆரோக்கியமான ஒரு ஆளாகவும் ஒரு ஃபிட்டான ஆளாகவும் யாராலையும் மாத்தர மாற்ற முடியலைங்கிறாங்க அதை அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா கூட ஹெல்ப் ஹெல்த் கிங் கெயின் யூஸ் ஹெல்த் அண்டு ஃபிட்னஸ் யாராலையுமே வந்து உதவி பண்ண முடியலையா அவர் அவருடைய ஆரோக்கிய அவரோட ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமான உடலும் அண்டு ஃபிட்டாகவும் ஆக்கறத்துக்கு யாருமே முன் வரலையா அதான் ஹெல்ப் பண்ணலையா அடுத்த சென்டென்ஸு மன்னன் ஏராளமான பணத்தை செலவு செய்தான் ஆனால் எல்லாம் வீணாகி போனது எவ்வளோ பணம் செலவழித்து பார்த்துட்டாரு அவர் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய பணம் தான் செலவு பண்ணார் ஆனால் அவ்வளோ பணமும் வீணாக தான் போச்சு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இந்த கிங் ஸ்பெண்ட் என்னெரமாஸ் அமௌண்ட் ஏராளமான என்னரமாஸ்னு அப்படின்னா ஏராளமான பணம் செலவு பண்ணார் ஸ்பென்டுன்னா செலவு பண்ணார் ஆஃப் மணி நேரமாக ஆஸ் ஆஃப் மணி பட் எவரி திங் வென்ட் இன் வெயின் அப்படின்னா வீணாகி போச்சு அவ்வளோ பணமும் வீணாகி போச்சு அடுத்த சென்டென்ஸு ஒரு நல்ல காலை ஒரு நாள் நல்ல விடியல் வந்துச்சு அன்றைக்கி ஒரு புனித மனிதர் வந்து நாட்டுக்கு வந்தாங்க ஒரு புனிதமான ஒரு மனுஷன் வந்து அந்த நாட்டுக்கு வராங்களாம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு நல்ல காலை ஏ மேன் ஹோலி மேன்னா ஒரு புனிதமான ஒரு மனுஷன் அந்த கண்ட்ரியை விசிட் பண்ணுறாங்களாம் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு பத்து தமிழ் வாக்கியங்களோட உங்களை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரையும் டாட்டா பாய் பாய்